ஹாய்மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வெர்சஸ் வீடியோ தான். அது என்ன வந்துட்டு டொமேட்டோ வெர்சஸ் பொட்டேட்டோ. நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ஃபேஸ் பேக்கில் வந்து டொமேட்டோ இல்லைன்னா பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ டொமேட்டோ பெஸ்ட்டாக பொட்டேட்டோ பெஸ்ட்டாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வீடியோ கிளப்பலாம். நான் இந்த பொட்டேட்டோ இந்த டொமேட்டோ தான் இப்போ வந்து ஸ்மாஷ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். வந்துட்டு இந்த ஆஃப்க்கு வந்துட்டு பொட்டேட்டோ போடலாம், இந்த ஆஃப்க்கு வந்து டொமேட்டோ போடலாம். நான் வந்துட்டு பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே வந்துட்டு பியூரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது மிக்ஸியில் போட்டு நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஆஃப்க்கு பொட்டேட்டோ போடுறேன். நான் வந்து என் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த ஆஃப்க்கு வந்து நான் டொமேட்டோ பியூரி போடுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் டொமேட்டோ பொட்டேட்டோ ரெண்டுமே என் ஃபேஸ் இதுக்கு அப்ளை பண்ணி பார்த்ததே கிடையாது. ஸோ இது எவ்வளோ நான் ட்ரை ஆகணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ இதுக்கு இதுவாக ட்ரை ஆகிற வரைக்கும் நான் இது என் ஃபேஸில் விட போகிறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு பொட்டேட்டோ பெஸ்ட்டாக டொமேட்டோ பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ வந்துட்டு நான் அப்ளை பண்ணி கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பொட்டேட்டோ சைடு வந்துட்டு மேலே மட்டும் ட்ரையாக இருக்குது, பட் உள்ளே வந்து லைட்டாக மாய்ச்சர் இருக்க மாதிரி இருக்குது. டொமேட்டோ சைடு வந்துட்டு தொட்டு பார்த்தா தான் ட்ரை ஆகிடுச்சின்னு தெரியுது. பிகாஸ் என் ஸ்கின் வந்து நார்மலாக எப்படி இருக்கும், நம்ம எதுவுமே அப்ளை பண்ணல, லைட்டாக ஸ்கின் கேர் மட்டும் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம மாய்ஸ்சரைசர் சீரம் இதெல்லாம் போட்டிருப்போம், அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏதோ சம்திங் மேலே வந்து திருட்டாக இருக்குன்ற ஃபீல் எனக்கு இல்லை. ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறது பிறகு பார்க்கலாம் எது வந்துட்டு நமக்கு பிரைட்னஸோ இல்லைனா ஸ்கின் ரிப்பேரோ என்ன இது பண்ணியிருக்கு. பொட்டேட்டோ என்ன பண்ணியிருக்கேன், டொமேட்டோ என்ன பண்ணியிருக்கேன் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன், வாட்டர் வந்து எடுக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த சைடு வந்து பொட்டேட்டோ அப்ளை பண்ணியிருந்தேன், இந்த சைடு வந்து நான் டொமேட்டோ அப்ளை பண்ணியிருந்தேன். டொமேட்டோ சைடு வந்துட்டு நமக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் ஃபீலிங் எப்படி இருக்குன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது, இப்படி தொட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. பொட்டேட்டோ சைடு வந்துட்டு எனக்கு நார்மலாக தான் இருக்குது, என்னோடய ஸ்கின் எப்போவுமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு என் ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ டெக்ஸ்சர் வைஸ் பார்த்தா நான் டொமேட்டோ தான் சொல்லுவேன். அண்ட் தென் டார்க் சர்க்கிள்ஸ் வைஸ் பார்த்தா வந்துட்டு எனக்கு இந்த சைடு வந்துட்டு அதே மாதிரி ரொம்பவே டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. டொமேட்டோ சைடு வந்துட்டு ரொம்பவே சப்பிளான மாதிரி இருக்குது என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ வந்துட்டு விசிபிளாக சேஞ்சஸும் வந்துட்டு நான் டொமேட்டோ சைடு தான் சொல்லுவேன். டெக்ஸ்சரும் சரி விசிபிள் சேஞ்சஸுமே வந்துட்டு நான் டொமேட்டோ சைடு தான் சொல்லுவேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டொமேட்டோ வெர்சஸ் பொட்டேட்டோ வந்துட்டு நான் டொமேட்டோ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ வெர்சஸ் டொமேட்டோவில் உங்களுக்கு என்ன சைடு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி சேஃப் மக்களே, டாட்டா.